ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய சிவன் கோவில்கள் இருக்குது, சிவாலயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது உலகம் முழுக்க. ஆனால் உலகத்திலேயே முதன் முதலில் தோன்றிய சிவாலயம் எது தெரியுமா? அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? முதன் முதல்ல தோன்றின சிவாலயமா? இது யோசிச்சு கூட பார்த்ததில்லை நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. முதன் முதல்ல சிவாலயம் தமிழ்நாட்டில் தாங்க தோன்றியிருக்கு. திருவாரூரில் பிறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க, காசியில் இறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க, இந்த உத்தரகோசமங்கை சிவன் கோயில் மண்ணை மிதித்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரகோசமங்கை கோயில் தான் உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றின சிவன் கோயில் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு நிறைய ஆதாரங்களும் அங்கே இருக்குது. சிவபெருமானுடைய அடியும் முடியும் எப்படி யாராலையும் அறிய முடியாதோ அந்த மாதிரி தான் இந்த கோவிலுடைய பெருமைகளும்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெருமைகள் இந்த கோயிலில் நிறைஞ்சிருக்கு. அண்ட் இதுதான் முதன் முதலில் கட்டப்பட்ட தோன்றிய சிவன் கோயில் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில் நவகிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி காலத்திலிருந்தே தோன்றியிருக்கு. ஏன்னா இந்த கோயிலில் வெறும் சந்திரன், சூரியன், செவ்வாய் கிரகங்கள் மட்டுமே இருக்குது. மற்ற நவகிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் தோன்றியிருக்கு. இந்த கோவிலில் தான் அம்மனுக்கு சிவன் உபதேசம் செஞ்சாராம். உத்தரன் அப்படின்னா ருத்ரன், மங்கை அப்படின்னா அம்மன். உத்தரகோச மங்கை அப்படிங்கிறது அம்மனுக்கு சிவன் உபதேசம் செய்த இடம் அப்படின்னு நம்பப்படுது. இங்கே தான் வேத மந்திரத்துடைய ரகசியங்களும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோடைய ரகசியத்தை பற்றியும் அம்மனுக்கு சிவன் உபதேசம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு இருக்குது, அது என்ன தெரியுமா? ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த கோயிலில் தான் திருமணம் நடந்தது அப்படின்னு நம்பப்படுது. மண்டோதரி முன்னொரு காலத்தில் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க என்ன வழிபட்டிருக்காங்க அப்படின்னா, மிகச்சிறந்த சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டோதரி வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ராவணனை விட மிக சிறந்த சிவபக்தன் அந்த காலத்தில் இல்லையாம். அதனால் சிவபெருமான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலில் தான் அந்த திருமணமும் நடந்திருக்கு. அதுவும் சிவபெருமான் முன்னிலையிலேயே இந்த திருமணம் நடந்ததாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லை, ராவணனுடைய கைகளில் சிவபெருமான் பால சிவனாக தவழ்ந்த கதையும் இங்கே தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இப்போ இருக்கிற வாசலில் தான் கடல் இருந்திருக்கு. ஆனால் காலம் போக போக அந்த கடல் உள்வாங்கி இப்போ ஏர்வாடி பக்கம் போயிட்டு தான் நம்பப்படுது. அதே மாதிரி வலைவாணனாக சிவபெருமான் தோன்றி சுறாவை அடக்குனதாகவும், அங்கே இருக்கிற மீனவ பெண்ணை தான் அவர் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி அப்படிங்கிற அம்மன் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த அம்மனுக்கு சிவபெருமான் அறையில் ஆனந்த தாண்டவம் ஆடி காமிச்சதா ஒரு கதை சொல்லப்படுது. தாழம்பூ எந்த சிவலிங்கத்துக்கும் படைக்க மாட்டாங்க. இந்த தாழம்பூ கதை உங்களாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாழம்பூ போய் சொல்லிட்டதாகவும் தாழம்பூ மட்டும் சிவன் வந்து எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த தாழம்பூ இந்த கோயிலில் மட்டும் இப்போ வரைக்கும் படைக்கப்படுது. இந்த கதை நிகழறதுக்கெல்லாம் முன்னாடியிலருந்தே இந்த கோவில் இருக்கிறதுனால தாழம்பூ இந்த கோவிலில் மட்டும் படைக்கப்படுது. இதுதான் உலகத்திலே முதல் சிவன் கோயிலுடைய சிறப்புகள்னு சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.